வணக்கம். மாட்டு பண்ணை வச்சு லாபம் பாக்குறது அப்படின்றது ஒரு குதிரை கொம்பாதாங்க இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதுக்காக எல்லாருமே வந்து அதை லாபம் இல்லாம தான் பண்றாங்களா, யாருமே அதை லாபகரமா பண்ணலையா அப்படின்னா நிறைய பேர் லாபகரமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அது எப்படி? நம்ம இதுவரைக்கும் பேசாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல் பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இப்போ நமக்கு இந்த பண்ணையை லாபகரம் எடுத்துட்டு போகணும்னா நம்ம செலவுகளை கம்மி பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இதுல ரொம்ப பெரிய செலவு அப்படின்றது ஆட்கூலி தாங்க. அதனாலதான் நம்ம ஆள் இல்லாத பண்ணைகள், குறைந்த எண்ணிக்கையில மாடு வச்சிருக்கிறவங்க ஆள் இல்லை அப்படிங்கும் போது நல்ல லாபகரமா அந்த பண்ணை போகுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட மாடுகளுக்கு எண்ணிக்கைக்கு மேல போகும்போது ஆள் எல்லாம் பண்ணும்போது லாபம் ரொம்பவே கம்மியாயிருது. நான் ஆட்கூலி மிச்சம் பண்றேன், அப்ப அவரே வந்து கறந்துக்கிற பால்காரர் வர சொன்னேன் அப்படின்னா அவங்க 5 ரூபா 10 ரூபா கம்மியா தான் கொடுப்பாங்க. இருக்குதுல ரொம்ப லாஸ் அதிகம் யாருன்னா நம்ம கம்மியான வேலைக்கு அவங்களே வந்து கறந்துட்டு போற மாதிரி வர்றவங்க தாங்க பெரிய லாஸ் இருக்கும் பண்ணைகளுக்கு. அதனால அதை மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணிராதீங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட்கூலி அப்படின்றது கறக்க தெரிஞ்ச ஆளுங்க இப்ப கிடைக்கிறது ரொம்ப சிரமமாவே தான் இருக்கு. ஆனா ஒரு மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்களோ லேடிஸோ இல்லை யாரு வேணாலும் ஈவன் சின்ன பசங்க கூட இந்த மிஷினை வந்து ஈஸியாக கறந்துட முடியும். அதனால வெளியில நம்ம காசு கொடுத்து ஆட்களை வந்து நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்றத நான் சொல்ல வரேன். ரெண்டாவது இப்போ இதோட மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு 1 மணி நேரம் ஓட்டினாலே 1.5 யூனிட் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் வீட்டில் கரண்ட் இருந்துச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா தான். நீங்கள் கமர்ஷியல் கரண்ட் வச்சிருந்தா கூட வெறும் 7 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்குள்ள தான் இது செலவாகும். அதனால இது வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மி. இந்த ஆப்ரேஷன் காஸ்ட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு மாடு கறக்கிறதுக்கு வெறும் 50 பைசா தான் செலவாகும். இந்த மிஷின் வாங்கின காஸ்ட்டை இது குறிப்பிட்ட தொகை கொடுத்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லிருந்து 6 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த காசை லாபகரமாக ஈஸியாக எடுத்துட முடியும். ரொம்ப சிரமமே நீங்கள் ஆளை வேண்டான்னு சொல்லிட்டு தேவையானப்போ போய் நீங்கள் கூப்பிடும்போது அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கூட வரவே மாட்டாங்க, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கரண்ட்டு போனாலுமே இந்த இயந்திரம் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கிற நார்மல் யூபிஎஸ்ல வந்து இது ரன் ஆகுங்க. அந்த மாதிரி தான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் வச்சிருக்கோம். இப்போ நம்ம பெஸ்டி மில்கிங் மிஷின் பற்றி பார்த்துடலாம். கரண்ட்டும் இல்லை யூபிஎஸ் இல்லை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான பதில் தாங்க இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின். இப்போ இது வந்து கரண்ட் இருக்குது அப்படின்னா கரண்டில் ரன் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லைனா வீட்டில் யூபிஎஸ் இருந்துச்சுன்னா யூபிஎஸ் ரன் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ இன்ஜின் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் போட்டு பெல்ட்டை மாட்டி ரொம்ப ஈஸியாகவே வந்து ரன் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு பைப்லைன் அடித்து கேட் வால் வச்சு யூஸ் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை மாடை வந்து ஒவ்வொரு மாடாக நம்ம இந்த மிஷின் பக்கத்தில் கொண்டு வந்து கறந்துக்கலாம். இல்லை இந்த மிஷினை நான் மாடு பக்கத்தில் தள்ளிட்டு போகணும் அப்படின்னாலே நம்ம வீல்ஸு கைப்பிடியெல்லாம் கொடுத்துருக்கோம், அழகாக வந்து தள்ளிட்டு போய்க்கலாம். அவ்வளோ ஏங்க சோலார் இருக்குன்னா கூட அதில் இன்வெர்ட்டர் இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணி இந்த மிஷினை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மொத்த சிறப்பம்சங்களையும் இந்த மிஷினில் அடக்கியிருக்கும். அதனால தான் இது பல வகையில் யூஸ் பண்ணுற மாதிரி மல்டி பர்பஸாக டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரப்பரை பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனர் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். நார்மலாக காம்பு பெருசாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து காம்பு மாட்டிக்கும். ஒருவேளை ரொம்ப சின்ன காம்பாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஆனால் இது மடியில் வந்து இந்த மாதிரி மடியில் மாட்டிக்கும். அப்போ வந்து காம்பில் வந்து மாட்டுன்ற அவசியமே கிடையாது, மடியில் மாட்டிட்டு அது கறந்துடும். அதனால தான் வந்து உங்களுக்கு காம்பு சின்னதோ பெருசோ இந்த ஒரு மிஷின் எல்லா மாட்டுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். காம்பு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் கிர் மாட்டுக்கு, அதுக்கே இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கும். இந்த மிஷினோட விலை வெறும் 29,400 ரூபா தாங்க. இதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மிஷினோட விலையிலேருந்து 4,000 ரூபா தள்ளுபடி இருக்குது. நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்படுற 6,500 மதிப்புள்ள ரப்பரு பல்சேட்டரு இந்த வேக்யூம் டேங்க் லிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டோட்டலாக ஃப்ரீ ஒரு பாக்ஸில் போட்டு மிஷினோட சேர்த்தே வந்து அமைச்சிட்டு எதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ப முடியாத 5 வருஷ வாரண்டி வந்து இதுக்கு நம்ம இலவசமாகவே கொடுக்குறோம். 5 வருஷ வாரண்டி நீங்கள் 7,000 ரூபா கட்டி எடுக்கணும். ஆனால் இப்போ அதை ஃப்ரீயாகவே மிஷினோட ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட தினங்களுக்கு அப்படின்றதுனால ரொம்ப யோசிக்காமல் இந்த ஆஃபரில் மிஷினை வாங்கி உங்கள் பண்ணையை மேம்மேலும் மேம்படுத்த எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.